ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்காவும் மோதுனா ஆசிய கோப்பை தொடரோட 6வது போட்டியானது ரொம்பவே பரபரப்பா முடிவுக்கு வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீடைலா பாக்கலாம். சிறப்பா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆசிய கோப்பை தொடர்ல குரூப் பி ல இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் அணியும் ஸ்ரீலங்கா அணியும் மோதினாங்க. இந்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும், அதுவும் மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணி ஆகணும். அப்படி மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணா மட்டும்தான் ஆப்கானிஸ்தான் அணி சூப்பர் போர் சுட்டுக்கு முன்னேற முடியும். இப்படியாப்பட்ட பரபரப்பான போட்டியில ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணாங்க, பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா எதிர்பார்த்த மாதிரியே தொடக்கம் சிறப்பாவே அமைஞ்சது. முதல் விக்கெட்டுக்கு 63 ரன்கள் சேர்த்தாங்க. கருணரத்னே சிறப்பா ஆடி 35 பந்துகளை 32 ரன்கள் எடுத்து விக்கெட்டை பறி கொடுத்தாரு. ஒன் டவுன் வந்த குசல் மெண்டி சிறப்பா விளையாண்டாரு, 6-4 தெரிக்க விட்டாரு. ஆப்கானிஸ்தான் பந்து வச்ச செதர் அடிச்சாரு. எதிர்பார்ப்பு ஆப்கானிஸ்தான் அணி அப்பதான் சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ரகமத் சாவும் அசமுதுல்லாவும் கொஞ்சம் கொஞ்சமா அணியை மீட்டெடுத்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் 70 ரன்கள் கடந்தது. ரகமத் சா 40 பந்துகள்ல 45 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்துட்டாரு. ஒரு பக்கம் கேப்டன் அசமுதுல்லா சாயிதி மட்டும் போராடிக்கிட்டு இருந்தாரு. ஆப்கானிஸ்தான் அவ்வளவுதான்டா அப்படின்னு நினைச்சா அங்கதாங்க மேட்ச மாத்த உள்ள வந்தாரு முகமது நபி. எப்பா 6-4 தெரிக்க விட்டாரு, கொஞ்ச நேரத்துல மேட்சையே மாத்திட்டாரு. ஓவரால மேட்ச ஆப்கானிஸ்தான் பக்கம் கொண்டு வந்தாரு. 32 பந்துகள் 65 ரன்கள் எடுத்தாரு, அதுல 5 சிக்ஸர்களையும் 6 பந்துகளையும் பிளஸ் இருந்தாரு. அடுத்து வந்த ஜனத் அவரோட பங்குக்கு 13 பந்துகளை 22 ரன்கள் எடுக்க எனதான் விக்கெட் போய்கிட்டு இருந்தாலும் அதிரடியா ரன் சேர்த்துட்டே இருந்தாங்க ஆப்கானிஸ்தான் அணி. கேப்டன் அஸ்முதுல்லா சாயிதி மட்டும் ஆஃப் செஞ்சுரி அடிச்சு நிலையா களத்துல இருந்தாரு. அஸ்முதுல்லா சாயிதி மொத்தமா 66 பந்துகளை 59 ரன்கள் எடுத்திருந்தாரு. முக்கியமான கட்டத்துல விக்கெட் பறி கொடுத்துட்டாரு. ஆப்கானிஸ்தான் அணி சூப்பர் போருக்குள்ள வரணும் அப்படின்னா 37.1 ஓவர்களுக்குள்ளேயே சேஸ் பண்ணி ஆகணும் இந்த டார்கெட்ட. மேட்ச் பரபரப்பின் உச்சத்துக்கே போனது. அங்கதாங்க பார்ட்னர்ஷிப் போட்டாங்க ரஷீத் கானும் நஜிபுல்லாவும். ஸ்ரீலங்கா வந்து வீச்ச 6-4 தெரிக்க விட மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து அந்த நேரத்தில் விக்கெட்டை பறி கொடுத்தாரு நஜிபுல்லா. மொத்தமா 16 பந்துகளை 23 ரன்கள் எடுத்திருந்தாரு. ஒவ்வொரு நொடியும் பரபரப்பா மாறிச்சு. சூப்பர் போருக்கு முன்னேறுவாங்களா ஆப்கானிஸ்தான் அப்படிங்கற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில ரொம்ப அதிகமானது. கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல ரஷீத் கான் 6-4 விளையாடிட்டே தான் இருந்தாரு. அதான் ஆப்கானிஸ்தான் அணி 8 விக்கெட் இழந்திருந்தாலும் கூட கடைசி கட்டத்துல ஒரு பந்தில் ஆப்கானிஸ்தான் அணி 3 ரன்கள் எடுத்தால் சூப்பர் போருக்கு தகுதி பெறுவாங்க. அந்த ஒரு கட்டத்துல தான் அந்த பந்தை எதிர்கொண்ட முஜிப் அவுட் ஆக இவ்வளவு பக்கத்துல வந்துமே ஆப்கானிஸ்தான் அணி சூப்பர் போருக்கு முன்னேற முடியாம போனது ரசிகர்கள் மத்தியில ஏமாற்றம் அளிச்சது. ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாம் சோகத்துல கண்ணீர் சிந்தவே ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்த ஃபரீகியும் LPW ஆக ஆப்கானிஸ்தான் அணி 37.4 ஓவர்களிலேயே 289 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. மேட்ச்லயும் தோத்துட்டாங்க, சூப்பர் போருக்கு முன்னேற முடியாம போயிட்டாங்க. இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா அணி 2 ரன்கள் தேசத்துல த்ரில்லிங் வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. என்னதான் ஸ்ரீலங்கா வின் பண்ணிருந்தாலும் கூட ஆப்கானிஸ்தான் அதிரடியை யாராலையும் மறந்துடவே முடியாது. கடைசி வரைக்கும் களத்துல இருந்த ரஷீத் கான் 16 பந்துகளை 27 ரன்கள் எடுத்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி ஓகே, நீங்களும் இந்த மேட்ச் பாத்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஆப்கானிஸ்தானோட பேட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.